الله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يعص الله ورسوله ويتعد حدوده يدخله نارا خالدا فيها وله عذاب مهين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أكبر الكبائر الإشراك بالله وقتل النفس وعقوق الوالدين وشهادة الزور. متفق عليه أو كما قال عليه الصلاة والسلام. அகிலங்களையும் அண்டங்களையும் கண்ணங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வலனாயன் அல்லாஹுக்கே சர்வ புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகில் வாழக்கூடிய மக்களை நேரான சீரான பாதையிலே வழிகாட்டுவதற்காக முழு உலகத்திற்கும் அன்பாக அருளாக அனுப்பப்பட்ட எமது உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாரின் அடிச்சுவடுகள் எடுத்து நடந்த கண்ணியமான சஹாபாக்கள், தாபிஊன்கள், நல்லடியார்கள், இவ்வுலகில் வாழக்கூடிய முஃமினான முஸ்லீமான அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லாஹுடைய மாளிகையில் இஃத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினால் ஏவப்பட்ட விடயங்களை எமது வாழ்க்கையில் இயன்றளவு அவைகளை எடுத்து நடந்தோம். அவனால் விளக்கப்பட்ட தவிர்க்கப்பட்ட விடயங்களை எமது வாழ்க்கையில் முற்றுமுழுதாக அவைகளை தவிர்ந்து விலகி நடக்கும்படி முதற்கண் குறைகள் நிறைந்த எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நோய்கள் எப்படி மனிதனை அழித்துவிடுமோ அப்படிதான் பாவங்கள் மனிதனை அழித்துவிடும். நோய்கள் எப்படி ஒரு மனிதனை அழித்துவிடுமோ அதுபோன்றுதான் பாவங்கள், மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களும் அது ஒரு நாளைக்கு வேதனையாக அல்லது அல்லாஹு தஆலா ஒரு அழிவாக ஏற்படுத்தி அவைகளை மனிதனை அழித்து விடுவான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த பாவம் செய்யக்கூடியவர்களை பற்றிய குர்ஆனிலே சொல்கின்றான், வமை அஸில்லாஹ வ ரசூலஹு வ யதஅத்த ஹுதூதஹு. யார் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கிறார்களோ, அல்லாஹுடைய கட்டளைகளை வரம்புகளை மீறி நடக்குகின்றார்களோ, அவர்கள் ஹாலிதன் ஃபீஹா, நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார்கள். வலஹு அஸாபும் முஹீன், அவர்களுக்கு அல்லாஹுடைய வேதனை மிக தெளிவாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஃமின் ஒரு பாவத்தை எப்படி நினைப்பான் என்றால், ஒரு மனிதர், ஒரு முஃமின், அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டவர், அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவர், ஒரு பாவம் தன்னால் நிகழ்வது எப்படி நினைப்பார் என்றிருந்தால், ஒரு மலைக்கு கீழால் இருந்து கொண்டு இந்த மலை என்னிலே விழுந்து விடுமோ என்ற அச்சம் எனக்கு ஏற்படும் வரைக்கும், அப்படியான ஒரு பயம் ஒரு மனிதனுக்கு அவன் பாவம் செய்கின்ற நேரத்தில் அவனுக்கு பயம் ஏற்படும். அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடியவர், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எடுத்து நடக்காத ஒரு மனிதர், அவர் பாவத்தை எப்படி நினைப்பார் என்றிருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வைன்னல் ஃபாஜிர யரா துனூபஹு கதுபாபி மர்ர அலா அன்ஃபிஹி. ஒரு மூக்கிலே, ஒரு மனிதனுடைய மூக்கிலே ஒரு கொசு வந்துவிட்டு போவது மாதிரி பாவத்தை ஒரு காபிர், பாவத்தை ஒரு ஃபாசிக் நினைத்துக் கொண்டிருப்பார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே பாவம் பயங்கரமானது. பாவங்கள் மனிதனுடைய வாழ்க்கையிலே நெருக்கடி ஏற்படுத்தும். பாவங்கள் மனிதனுடைய வாழ்க்கையிலே சோதனைகளை ஏற்படுத்தும். பாவங்கள் மனிதனுடைய வாழ்க்கையிலே பொருளாதார விடயத்திலே ஒரு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் பிரச்சனையும் ஏற்படுத்தும். இதையும் தாண்டி ஒரு மனிதன் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருப்பார் என்றிருந்தால், அவருடைய உடம்பிலே அல்லாஹு தஆலா பலவிதமான நோய்களை முற்படுத்துவார். அல்லாஹ் பாதுகாப்பானாக. பாவங்கள் பயங்கரமானது. இப்ன அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹும் அவர்கள் சொல்கின்றார்கள், வைன்னல் சையத்தி சவாதன், ஒரு மனிதருக்கு ஒரு பாவம் நடக்கும் என்றிருந்தால், ஒரு தீமைக்கு ஒரு இருள் இருக்கிறது. அந்த இருள் எங்கே இருக்கும் என்றிருந்தால், முகத்தில் அந்த இருள் காண்பிக்கும்.
பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள் அவர்கள் சில நேரம் வெள்ளையாக இருப்பார்கள், திராத்திரமானவர்களாக இருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய பாவங்கள் தொடர்ந்து இருக்கும் என்றிருந்தால் அவர்களுடைய முகத்திலே ஒரு வெளிச்சம் இருக்காது, இருள் நிறைந்த முகமாயிருக்கும். அது மட்டுமல்ல சகோதரர்களே, வதுல்மத்தன் ஃபில் கபரி வல் கல்ப், வதுல்மத்தன் ஃபில் கபரி வல் கப்ல் வல் கல்ப். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹும் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் பாவம் செய்து கொண்டு இருப்பார் என்றிருந்தால் அவருடைய கபர் இருளாக இருக்கும், அவருடைய உள்ளம் இருளாக இருக்கும். எதை சொன்னாலும் அங்கீகரிக்க மாட்டார். நல்ல விடயங்களை அல்லாஹு தஆலா எவ்வளவு தான் கேட்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினாலும் அவர் தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டிருப்பார் என்றிருந்தால், அவர் பாவங்களுக்கு தௌபா செய்யாமல் இருப்பார் என்றிருந்தால் உள்ளத்திலே இருள் நிறைந்துவிடும். சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் உடம்பிலே ஒரு கஷ்டத்தை உணர்ந்து கொள்வார், எப்பொழுதும் சொல்வார் உடம்புக்கு மாச்சல் ஏற்பட்டு இருக்கிறது, எப்பொழுதும் சொல்வார் களைப்பாக இருக்கிறது, எப்பொழுதும் சொல்வார் முந்தி உள்ள சக்தி இப்பனிடத்தில் இல்லை, தொல முடியாது, சுமவுக்கு எழும்ப முடியாது, இரவுலே நேரம் காலத்தோடு தூங்க முடியாது, உடலிலே பலகீனத்தை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை அவர் சொல்லிக் கொண்டிருப்பார். சொன்னார்கள், பாவம் செய்யக்கூடியவர்களுடைய வாழ்வாதாரத்திலே அல்லாஹு தஆலா நெருக்கடியை குறைவை ஏற்படுத்துகின்றான். எவ்வளவு சம்பாதித்தாலும் எவ்வளவு தேடினாலும் அது ஹலாலாக தேடப்பட்டாலும் சரி, அவன் பாவம் செய்யக்கூடிய ஒருவராக இருந்தால் அவருடைய வாழ்க்கையிலே பரக்கத் இருக்காது. சொன்னார்கள், தொடர்ந்து அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய தண்டனை என்னவென்றால், தொடர்ந்து பாவம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய பாவத்தை நீடிப்பார்கள் என்றிருந்தால் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், வபுஹுதன் ஃபீ குலூபில் கல்ப், மனிதர்களுடைய உள்ளத்திலே இவரை பற்றி ஒரு கோபம் உண்டாகும், இவரோடு மக்கள் சரியாக பேச மாட்டார்கள், இவரோடு மக்கள் சரியாக பழக மாட்டார்கள், இவரோடு மக்கள் சரியாக முகம் கொடுத்து கதைக்க மாட்டார்கள். யாருக்கு இந்த அடையாளங்கள் இருக்குமோ அவர்கள் தனிமையிலோ கூட்டாகவோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பாவம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹு தஆலா அந்த கூட்டத்தில் எங்களை பாதுகாப்பானா? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இதா அமிலல் முன்கர் ஜஹாரன், ஒரு மனிதன் பாவத்தை பகிரங்கமாக செய்வார் என்றிருந்தால், ஒரு ஊர்வாசிகள் அல்லது ஊர் ஜமாத்தினர்கள் அல்லது குடும்பத்தினர்கள் அல்லது ஒரு தனி மனிதன் ஒரு பாவத்தை பகிரங்கமாக செய்வார்கள் என்றிருந்தால், ஒரு காலத்திலே புகை பிடிப்பதை கூட மறைத்திருந்து பிடித்தார்கள், ஒரு காலத்திலே வெத்திலை சாப்பிடுவது கூட அவர்கள் மறைத்திருந்து சாப்பிட்டார்கள், ஆனால் இன்று மதுபானங்களை பகிரங்கமாக குடிக்கக்கூடியவர்கள், அசிங்கமான மோசமான சில குடிபானங்களை தைரியமாக நாங்கள் இப்படியும் செய்வோம் என்ற தைரியத்தை காட்டக்கூடியவர்கள், வெளிரங்கமான பாவமான வெறுக்கக்கூடிய விடயங்கள் ஒரு மனிதனிலே உருவாகும் என்றிருந்தால், உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இஸ்தஹக்கு அல் உகூபத குல்லஹும், அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கும் கட்டாயப்படுத்திக் கொள்கிறார்கள் என்ற எச்சரிக்கையை உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள். காபுல் அஹ்பார் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னமா துஸல்ஸிலுல் அர்த், இந்த பூமி நடுங்குவதெல்லாம், இந்த பூமி அசைவதெல்லாம் சும்மா அசைய மாட்டாது, இந்த பூமி லேசாக அசைய மாட்டாது. அண்மையிலே நடந்த துருக்கியுடைய இந்த பூமி அதிர்வு அதை நேரடியாக காட்சிப்படுத்திய அல்லது அதை நேரடியாக கண்டொருவர் சொல்கின்றார், பூமியுடைய சத்தத்தை என்னுடைய கண்ணா காதுகளினால் கேட்டேன், அது போன்ற பயங்கரமான சத்தத்தை என்னுடைய வாழ்நாளை நான் கேட்டதே இல்லை. இன்னமா துசல் சீலுல் அருள், இந்த பூமி நடுங்க ஆரம்பிப்பதெல்லாம் சும்மா நடுங்காது. சொன்னார்கள், இதா உமி உமில ஃபீஹா பில் மஆசி, பாவங்களை கொண்டு அவர்கள் செய்வார்கள் என்றிருந்தால், பாவங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில நடக்கும் என்றிருந்தால், காபுல் அஹ்பார் ரழியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த பூமி அதிர்ச்சி ஏற்படுத்தும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ பாவங்களை செய்து கொண்டிருப்போம்,
فلا تزكوا انفسكم الله تعالى சொல்கின்றார் உங்களை யாரும் நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள் எல்லாரும் தவறு செய்யக்கூடியவர்கள் எல்லாம் பாவம் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய பாவங்கள் ஒரு சில நேரம் வெளிரங்கமாக இருக்கும் உங்களுடைய பாவங்கள் ஒரு சில நேரம் ரகசியமாக இருக்கும் எப்படி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வேதனை உங்களுக்கு இறங்காமல் இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான் வமா கால் அல்லாஹ் முஅத்திபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன் இஸ்திக்பார் செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் ஒரு உம்மத்துக்கு வேதனையை அல்லாஹ் இறக்க மாட்டான் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் திருமதியிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதா ஃபஅலத் உம்மதி 15 ஹஸ்லத்தன் என்னுடைய உம்மத்திலே 15 விதமான பாவங்கள் நிகழ்வென்றிருந்தால் என்னுடைய உம்மத்திலே 15 விதமான பாவங்கள் உருவாகும் என்றிருந்தால் ஹல்ல பிஹா அல் பலா சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹல்ல பிஹா அல் பலா அவர்களுக்கு பலாய் முசீபத்துகள் அல்லாஹ்வுடைய வேதனை அல்லாஹ்வுடைய சோதனை இறங்குவது கட்டாயம் என்று சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடியுமான அளவு அந்த 15 பாவங்களையும் சொல்லிவிட்டு அந்த பாவங்களை செய்தால் என்ன தண்டனைகள் இறங்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் எந்த உம்மத்திலே எந்த ஊரிலே எந்த சமூகத்திலே இந்த 15 விதமான பாவங்கள் நிகழுமோ அல்லாஹு தஆலா 5 விதமான தண்டனைகளை இறக்கி அவர்களை அழித்து விடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் முதலாவது சொன்னார்கள் கனீமத் பொருட்கள் சிலர்களுக்கு மட்டும் பங்கீடு செய்யப்படும் என்றிருந்தால் அந்த காலத்திலே யுத்தத்திலே பங்கு கொண்டு எதிரிகள் தோத்து ஓடியதன் பின்னால் எதிரிகள் கொண்டு வந்த அனைத்து பொருட்களும் அது கனீமத்தாக எடுக்கப்பட்டு அங்கிருந்து தேவைக்கு மாதிரி பங்கீடு செய்வார்கள் இப்பொழுது அதை இப்படி பார்க்கலாம் இந்த காலங்களிலே ஒரு சில ஊர்களுக்கு சில கிராமங்களுக்கு ஒரு சிலர்கள் உதவி செய்வார்கள் அந்த உதவியை பெற்றுக் கொள்கிறவர்கள் அதனுடைய பொறுப்புதார்கள் எப்படி நடப்பார்கள் என்றிருந்தால் தனக்கு தேவையானவர்களுக்கு தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு தனக்கு நெருக்கமானவர்களுக்கு அளவிலே எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நிறைய கொடுத்துவிட்டு தேவையுள்ளவர்களை புறக்கணிப்பார்கள் பிரச்சனை உள்ளவர்களை புறக்கணிப்பார்கள் இப்படியான ஒரு காலம் இது உம்மத்திலே நிகழும் என்றிருந்தால் இரண்டாவது சொன்னார்கள் வல் அமானத்து மக்னமா அமானித பொருட்கள் கனீமத் பொருட்களை போன்று பாவிக்கப்படும் என்றிருந்தால் அல்லாஹ்வுடைய மாளிகையுடைய சொத்துக்கள் அமானிதம் ஒரு தாயும் தந்தையும் இழந்த குழந்தைகளுடைய சொத்து யத்தீமுடைய சொத்து அமானிதம் இந்த அமானித பொருட்கள் கனீமத் பொருளை போன்று பாவிக்கப்படும் என்றிருந்தால் அல்லாஹ் பாதுகாப்பானாக ஒரு சிலர்கள் இருக்கிறார் அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வருகின்ற நேரத்திலே அவர்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்கும் நான் இந்த பொறுப்பில் இருந்து என்னுடைய பணத்தை கொடுத்து இந்த மஸ்ஜிதை ஹயாத்தாக்க வேண்டும் என்னுடைய பணத்தை கொடுத்து இந்த ஊரில் இருக்கின்ற பிரச்சனைகளை இல்லாமலாக்க வேண்டும் என்னுடைய பணத்தை செல்வத்தை போட்டு நான் இந்த ஊருக்கு தேவையான விடயங்கள் செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணங்கள் கொண்டவர்கள் இல்லாமல் இல்லை நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய சொத்தில் வரக்க செய்வானாக ஆனால் ஒரு சிலர்கள் இருக்கிறார்கள் பள்ளிகளை வைத்து பொது நிறுவனங்களை வைத்து தன்னுடைய வாழ்க்கையை செலவழிப்பதற்கு தன்னுடைய வாழ்க்கையுடைய விடயங்களை கவனித்துக் கொள்வதற்கு அல்லது வியாபாரத்திலே ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் செய்வதற்கு அமானிதமான பொருட்களை எடுப்பார்கள் ஒரு சில பள்ளி வாயில்களிலே குறிப்பாக வருமானங்கள் இருக்கின்ற பள்ளி வாயில்களிலே நீங்கள் பாருங்கள் பயிற்சித்து பாருங்கள் தேடி பாருங்கள் அங்கே பிரச்சனை இருக்கும் அங்கே நிர்வாகத்துக்கு இடையில் சண்டை இருக்கும் ஏனென்றிருந்தால் அங்கு அதிகமான பணங்கள் புழங்கப்படுகிறது அந்த பணத்தை எடுத்து அவர்களுடைய வியாபார விடயங்கள் தனிப்பட்ட விடயங்களுக்கு பாவிப்பதற்கு அதை ஒரு சந்தர்ப்பமாக வைத்து அமானித பொருட்களை மோசடி செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக அல்லாஹ்வுடைய மாளிகையுடைய விடயத்திலே அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு சொந்தமான சொத்துக்களிலே கை வைப்பதற்கு அதிகமான பேர்கள் இன்று சண்டை பிடிக்கிற ஒரு காட்சியும் நாங்கள் பார்க்கின்றோம் அல்லாஹ் பாதுகாப்பானாக இப்படியான ஒரு காலம் நிகழும் என்றிருந்தால் மூன்றாவது சொன்னார்கள் வஸ்ஸகாத்து மக்ரமா
ஜகாத் கொடுப்பதை அபாரதமாக நினைப்பார் என்றிருந்தால், டெக்ஸ் கட்டுவதை போன்றே, ஃபைன் கட்டுவதை போன்றே ஜகாத் என்பதை இவர் நினைப்பார் என்றிருந்தால், உலமாக்கள் சொல்கின்றார்கள், ஜகாத்துடைய அவருக்கு அந்த நிலைமை உருவாகிட்டு பின்னால் அதை நிறைவேற்றுவது கஷ்டம் என்பதை போன்று அவருடைய உள்ளத்தில் இருந்தார். ஜகாத் என்பது ஒரு செல்வந்தர் எங்களுடைய நாட்டை பொறுத்தளவில் 10.5 பவுண்ட் பெறுமதியான நகை அல்லது அது மாதிரி 10.5 பவுண்டுக்கு பெறுமதியான சொத்துக்கள் அவரிடத்தில் இருக்கும் என்றிருந்தால் அவருக்கு வருடமும் அந்த அளவும் பூர்த்தியாகிவிட்டால் அவர் ஜக்காத்தை வெளியாக்குவது வாஜிப். இதை அவர் கஷ்டம் என்று நினைப்பார் என்றிருந்தால், நான்காவது சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வஅதா அர்ரஜுல் ஜௌஜதஹு, ஒரு மனிதர் மனைவிக்கு கட்டுப்பட்டு, ஐந்தாவது சொன்னார்கள், வஅக்கா உம்மஹு, தன்னுடைய உம்மாவை அவர் நோவிலே செய்வார் என்றிருந்தால், மனைவிக்கு வழிபட்டு மனைவியுடைய பேச்சை கேட்டு மனைவி சொல்வதை கேட்டு தாயை துன்புறுத்தக்கூடியவர்கள் இந்த சமூகத்திலே உருவாகும் என்றிருந்தால், குடும்பத்திலே தாயா தாரமா என்று வருகின்ற பொழுது நிச்சயமாக தாய்க்குத்தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அந்த தாய் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் அந்த தாய்க்குள்ள கண்ணியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்குமாறு ஏவிருக்கின்றார்கள். ஒரு நாளும் கிடைத்தவர்களை வைத்து எங்களை உருவாக்கியவர்களை நோவினைப்படுத்தக்கூடாது. மனைமார்கள் எங்களுக்கு கிடைத்தவர்கள், எங்களை பெற்றவர்கள், எங்களுக்கு தியாகம் செய்தவர்கள், எங்களுடைய தாய், அவர்களை மனைவிக்காக வேண்டி ஒரு நாளும் விட்டுக் கொடுக்கக்கூடாது. நான் இருக்கின்ற பகுதியிலே ஒரு நாள் ஒரு தொலைபேசியில் இருந்து எனக்கு தொடர்பு ஏற்பட்டது. ஒரு தாய் பேசுகின்றார், எந்த வீடுகளிலே தாயுடைய பொருத்தத்தை பெறாமல் ஆண்கள் இருப்பார்களோ, எந்த வீடுகளிலே தாயுடைய பொருத்தத்தை பெறாமல் பிள்ளைகள் இருப்பார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை அல்லாஹு தஆலா கலட்டி விடுவார். அந்த தாய் சொல்கின்றால், என்னுடைய மகன் வெளிநாட்டில் 5 வருடம் இருந்துவிட்டு இப்பொழுது மனைவியுடைய பேச்சை கேட்டு வீட்டுக்கு வந்து என்னை துரத்துகிறார், எனக்கு ஏசுகிறார். அவர் பதுவா செய்யவில்லை. அந்த தாய் என்னிடத்திலே அவரை பற்றி எந்த குறையும் சொல்லவில்லை. சொன்னது, மகன் வெளிநாட்டிலிருந்து வந்து மனைவியுடைய பேச்சை கேட்டு என்னை வீட்டை விட்டு போக சொல்லுகிறார், எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள், அல்லாஹ் மீது சத்தியமா சொல்கின்றேன், அல்லாஹ் மீது சத்தியமா சொல்கின்றேன். அந்த தாய் பதுவா செய்தாலா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. அந்த வார்த்தைக்கு பின்னால் 3 மாதம் தான் ஆரோக்கியமா வாழ்ந்தார். அந்த தாயுடைய பதுவாவாக இருக்கலாம் என்னலாம், 3 மாதங்கள் தான் இருந்தார் ஆரோக்கியமாக. அதற்கு பின்னால் கடுமையான நோய்வாய்ப்பட்டு கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு வபாத்தாகிறார். நிச்சயமாக அந்த மனிதரை அந்த தாய் மன்னித்திருப்பாள் என்றால் நான் சொல்லுகின்றேன், ஒரு தாயுடைய பதுவாவை பெற்ற பிள்ளைகளா நாங்கள் ஆகக்கூடாது. எங்களுக்காக வேண்டிய தூக்கங்களை தியாகம் செய்தவர்கள், எங்களுக்காக வேண்டிய அவர்களுடைய உன்னத பிரயாணங்களை தியாகம் செய்தவர்கள், சாப்பாடுகளை தியாகம் செய்தவர்கள், உடலிலே பலகீனத்தை சுமந்தவர்கள், இன்று அவர்கள் சொல்வது எங்களுக்கு கசப்பாக இருக்கும், பெற்றோர்கள் சொல்வது வலிப்பாக இருக்கும், ஒரு தாயுடைய பேச்சு எங்களை கோபப்படுத்தும். ஆனால் சகோதரர்களே, எங்களுக்காக வேண்டி அழுதவர்கள், எங்களுக்காக வேண்டிய நித்திரையிலே தியாகம் செய்தவர்கள், கடுமையான மழை பெய்து கொண்டிருந்தாலும் பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டால் எழும்பி பிள்ளையை பார்த்தவர்கள், அல்லாஹு தஆலா சொல்கின்றான், கஷ்டத்துக்கு மேலால் சிரமத்துக்கு மேலால் கஷ்டங்களையும் சிரமங்களையும் சுமந்த அந்த தாய்மார்களை நாங்கள் ஒரு நாளும் எங்களுடைய மனைவிக்காக வேண்டி அவர்களை விரட்டக்கூடாது, அவர்களை நோயினை செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெரும் பாவங்களில் ஒன்றுதான்
உங்களுடைய பெற்றோர்களை நோவினை செய்வது பெரும் பாவங்களில் ஒன்று என்று சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அறிஞர் சொல்கின்றார், மன் ஆஷ காதிமன் தஹ்த கதமி உம்மிஹி, எவருடைய தாயுடைய கால் பாதத்தின் கீழ் ஒரு மனிதர் ஹிதுமத் செய்வாரோ, பணிவிடை செய்வாரோ, அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய கண்ணியம் என்னவென்றால், ஆஷ சையிதன் ஃபௌக ரஸிஹி ஃபௌக ரூஸி கௌமிஹி, அவருடைய கூட்டத்திலே அவர் தலைவராக மதிப்புள்ள ஒரு மனிதராக மாறிவிடுவார். தாய்க்கு ஹிதுமத் செய்து பாருங்கள், தாய்க்கு பணிவிடை செய்து பாருங்கள், தாயை முத்தமிட்டு பாருங்கள், தாயை அரவணைத்து பாருங்கள், தாயுடைய கஷ்டத்தை, உமா நீங்கள் என்னை பெற்றெடுக்கிற இடத்தில் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டீர்கள், எப்படியெல்லாம் வளர்த்தெடுத்தீர்கள், நீங்கள் சுமந்த கஷ்டங்கள், நீங்கள் சுமந்த கவலைகளை என்னால் நிவர்த்தி செய்ய முடியாது, என்னுடைய ஹதியாவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய சலாத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், நான் பணிவிட செய்ய வேண்டுமா, நான் உதவி செய்ய வேண்டுமா, நீங்கள் எது இருந்தாலும் என்னிடத்தில் கேளுங்கள் தாயே என்று அன்பான வார்த்தைகளை கொட்டி பாருங்கள். அந்த தாய் கேட்கக்கூடிய துவாவுக்கும் அல்லாஹுடைய இடத்திற்கும் எந்த திரையும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உம்மத்திலே தாய் நோவினை செய்யப்பட்டு மனைவியுடைய பேச்சை கேட்கிற காலம் உருவாகுமோ? ஆறாவது சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வபர் சதீகஹு வஜஃபா அபாஹு, தன்னுடைய நண்பனை நெருக்கிக் கொண்டு தன்னுடைய தகப்பனை தூரமாக்குவாராக இருந்தார். ஆறாவதும் ஏழாவதும் சொன்னார்கள், எவருடைய நண்பருக்கு உபகாரம் செய்து தன்னுடைய தகப்பனை யார் தூரமாக்குவாரோ அப்படியான ஒரு காலம் உருவாகும் என்றிருந்தால், இதை எங்களுடைய காலத்திலே மிக அதிகமாக நாங்கள் பார்க்கின்றோம். வாலிபர்களுக்கு வாப்பமா என்றால் கசப்பு, வாலிபர்களுக்கு வாப்பா என்றால் ஒரு அலுப்பு, அவர்களோடு பேச விருப்பமில்லை, கதைக்க விருப்பமில்லை, என்னுடைய நண்பருக்கு நான் என்னுடைய உயிரையும் கொடுப்பேன், என்னுடைய முழு அன்பையும் அவனுக்கு தான் கொடுப்பேன், ஆனால் பாப்பாவை கணக்கெடுக்க மாட்டேன் என்று வாய் கூசாமல் கொட்டுகின்றவர்கள் அதிகமான பேரில் இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தந்தையை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், தந்தைக்கு மரியாதை செலுத்துங்கள். ஏனென்று சொன்னால் நபிகளாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் வாலிது அவுஸத்து அபுவாபில் ஜன்னா, சொன்னார்கள் சொர்க்கத்துடைய கதவுலே நடு வாசலிலே நடு இடத்திலே தந்தை இருப்பார். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ விரும்பினால் உன்னுடைய தாய் தந்தை இருக்கின்ற அந்த கதவை வீணாக்கிவிடு அல்லது பாதுகாத்துக்கொள். தந்தை விருப்பம் இருந்தால்தான் எங்களுக்கு சொர்க்கம் செல்லலாம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. தந்தையுடைய பொருத்தத்தின் கீழ் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது. நாங்கள் மறுமை நாளிலே கேள்வி கணக்கு எல்லாம் விசாரிக்கப்பட்டு சொர்க்கவாதிய ஆக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு நுழைவதற்கு போகின்றோம். அங்கே எங்களுடைய தந்தை சொர்க்கத்துடைய கதவிலே நடுவில் இருப்பார். அவர் விரும்பினால் தான் அந்த பிள்ளைக்கு சொர்க்கம் நுழையலாம். அந்த தந்தையுடைய விருப்பம் பொருத்தம் இல்லை என்றிருந்தால் அந்த பிள்ளைக்கு சொர்க்கம் நுழைய முடியாது என்பது தான் அந்த ஹதீஸுடைய சுருக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த காலத்திலே தந்தைமார்கள் துரத்தப்பட்டு தந்தைமார்கள் அவமதிக்கப்பட்டு நண்பர்கள் நெருக்கப்படும் என்றிருந்தால், நண்பர்கள் இணைக்கப்படும் என்றிருந்தால், அடுத்ததாக சொன்னார்கள், வர்தஃபஅத்தில் அஸ்வாது ஃபில் மசாஜித், மஸ்ஜிதுகளிலே சத்தங்கள் உயர்த்தப்படும் என்றிருந்தால். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், பள்ளிவாயல் என்பது அல்லாஹ்வுடைய மாளிகைகள். இது இது ஆட்சிகளை பற்றியோ அல்லது வேறு விதமான விதங்களை பேசுவதற்கான இடம் பள்ளிவாயல்கள் அல்ல. ஒரு மனிதர் வியாபாரம் செய்கின்றார், அவருடைய வியாபாரத்திலே பரக்கத் கிடைக்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதுவா செய்திருக்கின்றார்கள். ஒரு மனிதர் தொலைந்த ஒரு பொருளை பள்ளி வாயிலில் தேடுகின்றார், லா ரத்தல்லாஹு இலைக், அல்லாஹ் உன்னின் பக்கம் அந்த பொருளை மீட்டி தராமல் இருக்கட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதுவா செய்திருக்கின்றார்கள். ஆனால் கவலையான விடயம், அதிகமான பள்ளி வாயிலிலே ஜும்மா நாளில் கூட
இங்கே முதலாவது குத்துபாவுக்கு ஏறுவதற்கு முன்னால் முஅத்தினால் ஏலான் செய்யப்படுகிறது. இமாம் குத்துபா செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே வாய் மூடு கதை என்று கதைக்காது என்று கூட கூனினாலும் அவருடைய ஜும்மாவுடைய பலன்களை அவர் இழந்து விட்டார் என்ற ஒரு தாற்பயமான ஒரு பயங்கரமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டதன் பின்னாலும் மேல்தட்டிலும் கீழ்த்தட்டிலும் கூட்டமாகவும் கதைத்துக் கொண்டிருக்கிற அவலத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அதிகமான பள்ளி நிர்வாகிகள் ஜும்மாவுக்கு சென்றால் சொல்கின்றார்கள், முடியும் என்றிருந்தால் இந்த ஜும்மாவுடைய நேரத்திலே கதைக்காமல் இருப்பதற்கு உபதேசியுங்கள் என்று சொல்கின்ற அளவுக்கு ஜும்மாவுடைய மதிப்பை தெரியாத ஒரு சிலர்கள் விளையாடி கொண்டிருக்கிற காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நடியார்களே, சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வர்தஃபஅத்தில் அஸ்வாது ஃபில் மசாஜித், மஸ்ஜிதுகளிலே சத்தங்கள் உயர்த்தப்படும் என்றிருந்தார். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே இரண்டு தோழர்கள் கதைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அழைத்து வந்தார்கள். சொன்னார்கள், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்க எங்கிருந்து வந்திருக்கின்றீர்கள்? நாங்கள் தாயிபிலிருந்து வந்திருக்கின்றோம். சொன்னார்கள், நீங்கள் மதீனா வாசிகளா இருந்தால் இந்த கம்பினால் உங்களை நான் தண்டித்திருப்பேன், அடித்திருப்பேன். இந்த சம்பவத்தை, இந்த ஹதீஸை சில மஸ்ஜிதுகளில் ஒட்டியும் இருப்பார்கள். நீங்கள் தாய் வாசிகள் என்பதற்காக உங்களை மன்னித்து விடுகின்றேன். அல்லாஹ்வுடைய மாளிகையில் நீங்கள் உலகத்துடைய காரியங்கள் பேசுவது ஹராம், அது தடை செய்யப்பட்டது என்பதை உமர் ரழியல்லாஹு அவர்கள் ரெண்டு பேருக்கும் உணர்த்தினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாளிகை என்பது குர்ஆன் திலாவத்துகள் ஓதக்கூடிய இடம், அவுராதுகள் ஓதக்கூடிய இடம், மலக்குமார்கள் இறங்கக்கூடிய இடம், ஷைத்தான் இங்கே விட்டும் தூரமாகக்கூடிய இடம். இந்த இடத்திலே நாங்கள் கதைத்துக் கொண்டும் கூத்தடித்துக் கொண்டும் சில மஸ்ஜிதுகளிலே சில நிர்வாகிகள் சொல்கின்றார்கள், பள்ளியுடைய மேல்தட்டிலே ஹேண்ட் போனை எடுத்து பேஸ்புக் வாட்ஸ்அப் பாவிக்கக்கூடியவர்களும் இந்த இடத்திலே இருக்கின்றார்கள், இதையும் சுட்டி காட்டுங்கள் என்று சில மஸ்ஜிதுகளிலே சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நடியார்களே, ஒன்பதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வகான ஸஈமுல் கௌமி அர்தலஹும், ஒரு கூட்டத்துடைய தலைவர் அந்த கூட்டத்துடைய கெட்டவர் நியமிக்கப்படும் என்றிருந்தார். ஒரு கூட்டத்துடைய தலைவர் அந்த கூட்டத்தில் இருக்கின்ற கெட்டவர் அவர் நியமிக்கப்படும் என்றிருந்தார். இன்று பள்ளி நிர்வாக தெரிவுகளிலே, ஏனைய சங்கத்துடைய தெரிவுகளிலே ஊரில் இருக்கின்ற மோசமானவர்கள், பாவிகள், முன்மாதிரியா இல்லாதவர்கள், பாவங்களுக்கு உறுதுணையா இருக்கக்கூடியவர்கள் இங்கே பொறுப்புதாரிகளா நியமிக்கப்படும் ஒரு காலம் ஏற்படும் என்றிருந்தால், பத்தாவது சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஉக்ரிமர் ரஜுலு மகாஃபத ஷர்ரிஹி, ஒரு மனிதன் சங்கைப்படுத்தப்படுகிறார், எதற்காக வேண்டி? குர்ஆனை சுமந்திருக்கிறார், அதுக்காக வேண்டியா? அல்லது தாவத்துடைய வேலையில ஈடுபட்டு இருக்கிறார், அதுக்காக வேண்டியா? அல்லது நல்ல விடயங்களை முன்மாதிரியா காட்டுகிறார், அதுக்காக வேண்டியா? இல்ல, ஒரு மனிதர் சங்கைப்படுத்தப்படுகிறார், எதற்காக வேண்டினால் மகாபத சர்ரி, அவருடைய கெடுதியை பயந்ததற்காக வேண்டி, அவருடைய நலவை பயந்ததற்காக வேண்டி அல்ல, அவருடைய கெடுதியை பயந்ததற்காக வேண்டி ஒரு மனிதர் சங்கைப்படுத்தப்படுவாராக என்றிருந்தால், இன்று நாங்கள் பார்க்கின்றோம் நல்ல படித்தவர்கள், அதிபர்மார்கள், ஆசிரியர்கள், உலமாக்கள் மிதிக்கப்படுகின்றார்கள். பாதை ஓரங்களிலே அட்டுழியம் செய்யக்கூடியவர்கள், ஊர்களிலே பஜார்தனம் பண்ணக்கூடியவர்கள், அவர்களுடைய பயத்தை பயந்து அவர்களுக்கு செலுத்தடிக்கக்கூடிய ஒரு காலம். இப்படியான ஒரு காலம் நிகழும் என்றிருந்தால், பத்தாவது பதினோராவதாக சொன்னார்கள் சொன்னார்கள், வலுபுசுல் ஹரீர், எந்த சமூகத்திலே மது அருந்தப்படுமோ, எந்த சமூகத்திலே பட்டாறு அணிவிக்கப்படுமோ, இந்த இரண்டிலே மதுபானம் இன்று பரவலாகிவிட்டது. திருமண வீடுகளிலே, முஸ்லிம்களுடைய திருமண வீடுகளில் மதுபானம் பகிர்ந்தளிக்கப்படுகின்ற ஒரு அவல நிலை. கொஞ்சம் சல்லி கிடைச்சா, கொஞ்சம் கிக்காகும் என்று சொல்லி அடிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், இல்லாமல் இல்லை. ஒரு ஐந்து ஆறு பேர் பிரயாணம் செய்கின்ற நேரத்திலே பண்ணுக்காவி குடிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஷரிபல் கம்ர கதஹன், யார் ஒரு அளவு, ஒரு கிளாஸ் அளவு மதுபானம் குடிக்கிறார்களோ, அவர்கள் தௌபா செய்யவில்லை என்றால், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடவில்லை என்றால், சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்துடைய வாடையை கூட அவர்கள் நுகர மாட்டார்கள். யார் மதுபானத்துடைய ஒரு சொட்டு குடிக்கின்றார்களோ, அவர்கள் தௌபா செய்யவில்லை என்றால்,
நபிகளாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்துடைய வாடை கூட நுகரமாட்டார்கள், அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஹம்ர் என்பது, மதுபானம் என்பது எல்லா பாவங்களுக்கும் தலை. அந்த பாவத்தை செய்தால் இதர எல்லா பாவங்களையும் செய்து விடுவார். அது பயங்கரமானது. அது பண்ணுக்காக செய்ய வேண்டாம், கூட்டாளி மாலைகளை திருப்திப்படுத்த செய்ய வேண்டாம், அல்லது பாதை ஓரங்களிலே இதை ஒரு பழக்கமாக எடுத்துக்கொண்டு நாங்கள் இது வருஷத்துக்கு ஒருத்தான் செய்வோம், இப்படியான பாவங்களை செய்யாதீர்கள். ஏனென்றால் இதனுடைய விளைவுகளை பின்னால் சொல்லக்கூடிய தண்டனை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், வதஹரத்தில் கைநாத்து வல் மஆஸிர், இந்த சமூகத்திலே நடனமாடக்கூடிய பெண்கள் வெளிரங்கமாக ஆகுவார்களோ, இசைகள் வெளிரங்கமாக ஆகுமோ, அவர்களுக்கும் தண்டனைகள் இறங்கும். இந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். திருமண வீடுகளிலே பெண்கள் வெக்கமில்லாமல், முஸ்லிம்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருக்க, திருமண வீடுகளிலே பெண்கள் நடனமாடி இசைகளுக்கு ஆடக்கூடிய ஒரு சமூகம், ஒரு கலாச்சாரம் உருவாகிவிட்டது. கெட் டுகெதர் என்று சொல்லி அல்ஹம்துலில்லா நல்ல விஷயங்கள் தான் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் அதிலே நல்ல விடயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அங்கே வீடியோக்களும் போட்டோக்களும் எடுத்து எப்படி குடும்ப பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இசையை போட்டு அங்கே நடனமாடக்கூடிய அந்த நடனம் வாட்ஸ்அப்புகளிலும் பேஸ்புக்குகளிலும் டிக்டாக்கிலும் பகிரங்கப்படுத்தப்படுகின்ற ஒரு அவல நிலையை நாங்கள் காணுகின்றோம். இலங்கை இந்தியாவுடைய ஆய்வின்படி டிக்டாக் பாதிக்கக்கூடியவர்கள் 170 விதமான பெண்கள், அதிலே 150 விதமான பெண்கள் முஸ்லிம்கள், மறந்து விடாதீர்கள். முகத்தை மறைத்துக் கொண்டு முகத்திலே ஒரு பூவை போல அல்லது வேற ஒரு வடிவத்தை நீங்க வச்சுக்கொண்டு நடனமாடி அது இசையோடு கலந்ததாக பகிரப்படுது, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த வீடியோக்கள் அங்குமிங்கும் பரவி இருக்கும். இவர் மௌத்தாகினாலும் அந்த வீடியோ அழிக்கப்படாமல் இருந்தால் அதனுடைய பாவத்தை இந்த பெண்கள் சுமந்தாக வேண்டும். சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலஹரத்தில் கைநாத் வல் மஆஸிப், இந்த சமூகத்திலே பெண்கள் நடனமாடக்கூடியவர்களாக பாடல்கள் இசைகள் ஒலிக்கப்படுமோ. அஹ்மதில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகளாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் பாதுகாப்பானாக, வாலிபர்களே இந்த பாவத்திலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம். இன்றோ நாளையோ, நாளை மறுதினமோ, தூங்கிக் கொண்டிருக்கும் போதோ, பேசிக் கொண்டிருக்கும் போதோ எப்படி மௌத்து வரப்போகிறது? ஆனால் நல்ல மௌத்தாக இருக்க வேண்டும் உங்களுடைய என்னுடைய மரணம். அஹ்மதில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகளாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தபீது தாயிஃபத்து மின் உம்மத்தி அலா அக்லின் வ ஷர்பின் வ லஹ்வின் வ லஹ்வின் வ லஹ்வின். சொன்னார்கள், என்னுடைய உம்மத்திலே ஒரு கூட்டம் நித்திரை கொள்வார்கள், நல்லா சாப்பிட்டுட்டு குடித்துட்டு தீன் விளையாட்டுகளிலும் தீன் பேச்சுக்களிலும் இசைகளிலும் ஆடல்களிலும் பாடல்களிலும் இவர்கள் தூங்குவார்கள். ثم يصبحون قردة وخنازير. அவர்கள் எப்படி காலை அடைவார்கள் என்றால், எப்படி காலையில் அவர்கள் விழித்தெழும்பார்கள் என்றால், பன்றியுடைய குரங்குடைய தோற்றம் உள்ளவர்களாக விழித்தெழும்புவார்கள். அப்படியான ஒரு காலம் உருவாகும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு சிலர்கள் சொல்றாங்க, ஒரு பாட்டை கேட்காம எங்களுக்கு தூக்கம் போவதில்லை ஹசரத், எங்களுக்கு மன நிம்மதி வேண்டும் என்றால் ஒரு பாட்டை கேட்டால் அல்ஹம்துலில்லா நல்ல தூக்கம் போகுது. இசையோடு ஆபாசத்தோடு பாடல்களோடு நடனங்களோடு எங்களுடைய தூக்கம் கழிந்து அந்த தூக்கத்திலிருந்து எழும்புகின்ற நேரத்திலே நாங்கள் பன்றிகளாக குரங்குகளாக மாற்றப்பட்டிருந்தால் எங்களுடைய நிலைமை என்னவாகும்? இப்படியான ஒரு காலம் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இறுதியாக 15வது சொன்னார்கள், வலஅன ஆகிரு ஹாதிஹில் உம்மா அவ்வலஹா, உம்மத்திலே கடைசியாக வரக்கூடியவர்கள் ஆரம்பமானவர்களுக்கு பதுவா செய்வார்கள், முந்தியுள்ள பொறுப்புதாரர்களுக்கு ஏசுவார்கள், முந்தியுள்ள தலைவர்மார்களுக்கு ஏசுவார்கள், முந்தியுள்ள அதிபர்கள் ஏசுவார்கள், முந்தியுள்ளவர்களை யாரு பிந்தி வரக்கூடியவர்கள் பதுவா செய்வார்களோ. இந்த 15 காரணத்தையும் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த 15 விடயங்கள் இந்த பூமிக்கு மேலால் நிகழும் என்றால் இந்த தாலிக்க, அந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பாருங்கள், இந்த 15 பாவங்கள் நடக்கும் என்று நடக்கும் என்றிருந்தால் சொன்னார்கள், 5 விதமான தண்டனைகள் உங்களை வந்து சேரும். முதலாவது சொன்னார்கள், ரீஹன் ஹம்ரா, அவர்களுக்கு மத்தியில் சூறாவளி அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். யோசிச்சு பாருங்க, நான் பாவத்தை செஞ்சுட்டு
இரவுல தூங்குறோம், ஒரு பெரிய சூறாவளி தௌபா சேரத்துக்கு முன்னால எங்களை அழிச்சு போட்ட எங்களோட நிலைமை என்னவா? கோல்ஃபிஸ் போய் பெரிய பாவத்தை செய்யறோம், குடிக்கிறோம், அல்லது தகாத உறவில் ஈடுபடுறதுக்கு போறோம், அல்லது பாவமான விடயத்தை செய்வதற்கு போகிறோம், அங்கே ஒரு சூறாவளி வந்து எங்களை அழித்துக் கொண்டு போனால் எங்களுடைய நிலைமை என்னவாகும்? அல்லாஹ் அழித்திருக்கின்றான். அல்லாஹ் இதற்கு முன்னால் உள்ள உம்மத்துகளுக்கு அல்லாஹ் படித்துக் கொடுத்திருக்கின்றான். ஆது சமூதுடைய கூட்டம் ஒரு சத்தத்தை கேட்டார்கள், அந்த சத்தத்திலே இந்த உள்ள வெடித்து சிதறி மூத்தானார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்க்கு முடியாமல் இல்லை, அல்லாஹ் செய்து காட்டியிருக்கின்றான். இரண்டாவது சொன்னார்கள், இவர்களுக்கு மத்தியில் இந்த பதினைந்து பாவங்கள் நிகழும் என்றிருந்தால் வசில் ஜிலத்தன் பூமி அதிர்வு உண்டாகும். அல்லாஹ் அசைச்சு போடுவான். அல்லாஹ் அசைத்து விட்டால் அந்த அசைவை யாராலும் நிறுத்த முடியாது. இந்த மின்விசிறி அசைகிறது என்றால் அதனுடைய சுவிட்சை ஓஃப் ஆக்கினால் மின்விசிறி அசைந்து விடும். இந்த பில்டிங்கை அல்லாஹ் தஆலா அசைக்க நாடினால் யாரால் நிப்பாட்ட முடியும்? கண்டிருப்பீர்கள், நேற்று முன்தினம் நடந்த அந்த ஜில்ஸால்கள், அந்த பூமி அதிர்வுகள் நடந்திருக்கும். அது நல்லவர்களுக்கு சோதனையாகவும் கெட்டவர்களுக்கு வேதனையாகவும் இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. மூன்றாவது சொன்னார்கள், வஹஸ்வன், அல்லாஹ் தஆலா அப்படியே பூமிக்குள் சுழி வாங்கி விடுவான். இந்த பதினைந்து பாவங்கள் நிகழும் என்றிருந்தால் பூமிக்குள் அல்லாஹ் தஆலா சுழி வாங்கி விடுவான். காரூன் இன்னும் சுழி வாங்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றான். வமஸ்ஹன் சொன்னார்கள், உருமாற்றப்படுவீர்கள். யோசிச்சு பாருங்க, ஆபாச படம் ஒன்று பார்த்துட்டு ஒரு இசையை கேட்டுட்டு நல்லா தூங்குறோம், நாங்க எழும்புற நேரத்தில் ஒரு பன்றியுடைய முகம் எங்களுடைய முகமா இருந்தால் நாங்க என்ன செய்யறது? சகோதரர்களே, வாலிபர்களே, சிந்தியுங்கள். இசையோடு ஆபாசத்தோடு குடிகளோடு இருந்து கொண்டு நாங்கள் தூங்கி எழும்புகிற நேரத்திலே குரங்குகளாக மாற்றப்பட்டிருந்தால் எங்களுடைய நிலைமை என்னவாகும்? அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கோமில் ஒரு பங்கை அல்லாஹு தஆலா அப்படி ஆக்கியிருக்கிறான், குரங்குகளாக மாற்றிருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு லேசான விடயம் சகோதரர்களே. ஐந்தாவதாக சொன்னார்கள், வகதுபன், அல்லாஹு தஆலா கல்லு மலையை அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து இறக்குவான். இந்த பதினைந்து பாவங்கள் நிகழும் என்றிருந்தால் இது ஒரு ஜும்மாவில் விவரமாக சொல்ல முடியாது, சுருக்கமாக முன்வைத்திருக்கின்றேன். இந்த பதினைந்து பாவங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றிருந்தால் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நேற்று முன்தினம் எங்கேயோ ஜில்சால் நடந்தது, எங்கே நேற்று முன்தினம் எங்கேயோ பூமி அதிர்வு உண்டாகியது, நேற்று முன்தினம் எங்கேயோ பூமிக்குள் சிலர்கள் சுழிவாங்கப்பட்டார்கள், அவர்களுடைய நிலைமை பாவம் செய்தார்கள் என்று சொல்லவில்லை, ஆனால் இப்படியான தண்டனைகள் இறங்கும் என்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே இப்படியான பாவங்கள் நாங்கள் செய்வோம் என்றிருந்தால் அல்லாஹு தஆலாவுடைய கோபம் வெடித்து அல்லாஹு தஆலா எங்களை நாசமாக்காமல் அழிக்காமல் இருக்க மாட்டான். அல்லாஹு தஆலா அப்படியான பாவங்கள் எங்களை பாதுகாக்கக்கூடிய சூழலை அல்லாஹ் நீ உருவாக்கி தருவாயாக. பாவங்கள் எங்களை பாதுகாப்பாயாக. நல்லவர்களா மௌத்தாக்கிடுவாயாக. அல்லாஹ் செய்த பாவங்களுக்கு முன்னால் நாங்கள் தௌபா செய்யாமல் எங்களை மௌத்தாக்கிடாதே அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் எவ்வளவு பாவங்கள் செய்து இருக்கிறோம் யா அல்லாஹ். நான் செய்த பாவம் எனக்கு தெரியும் யா அல்லாஹ், நான் செய்த தவறு எனக்கு தெரியும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் கருடுமுருடாகி விட்டது யா அல்லாஹ். உன்னை நினைத்து அஞ்சுவதில்லை யா அல்லாஹ், நபியோடு நினைத்து அழுவதில்லை யா அல்லாஹ். பாவத்திலே மூழ்கி இருக்கிறோம் யா அல்லாஹ். பாவம் செய்து செய்து இந்த உள்ளங்கள் எல்லாம் ஒரு கல்லை போன்று மாறி இருக்கிறது யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை நீ மன்னிச்சிடு யா அல்லாஹ். அல்லாஹ், பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். நீ மன்னிக்காமல் இருந்து எங்களை அழித்து விட்டால் நாங்க மோசமான இடத்துல தங்க வேண்டி இருக்கும் யா அல்லாஹ். அல்லாஹ், கடனாளியாக மௌத்தாக்கிறார் யா அல்லாஹ். பாவங்கள் செய்துவிட்டு அதுக்கு தௌபா இல்லாமல் மௌத்தாக்கிறார் யா அல்லாஹ். யா அல்லாஹ், விபச்சாரம் செய்துவிட்டு தூங்கி மௌத்தாக்கிறார் யா அல்லாஹ். மதுபானம் அருந்துவிட்டு எங்களை மௌத்தாக்கிறார் யா அல்லாஹ். ரஹ்மானே, இந்த பதினைந்து பாவங்களும் எங்களை பாதுகாப்பாயாக. நல்ல மனிதர்கள வாழ வைத்திருவாயாக, சாலிகான மனிதர்கள மாலத்தில் வாழ வைப்பாயாக, முத்தக்கீன்களுக்கு தலைவர்கள் ஆக்கியல்வாயாக, பூமி அதிர்ச்சி விட்டு எங்களை பாதுகாப்பாயாக, பூமி சுழி வாங்குவது விட்டு எங்களை பாதுகாப்பாயாக, எங்களுடைய உருவங்கள் உருமாற்றப்படுவது விட்டு எங்களை பாதுகாப்பாயாக, வேகமான காற்றுகள் வந்து எங்களை அழித்து விடுவதும் பாதுகாப்பாயாக, விபத்தில் சிக்கி மௌத்தாகட்டும் பாதுகாப்பாயாக, பயங்கரமான நோய்களை தந்து மௌத்தாகட்டும் பாதுகாப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, இறுதி முடிவை அழகாக்கிடுவாயாக. அல்லாஹும் அஹ்சின் ஆக்கிபதனா ஃபில் உமூரி குல்லிஹா வஜர்னா மின் ஹிஸ்யி துன்யா வஅதாபில் ஆகிரா தவஃபனா முஸ்லிமீன் வஅல்ஹிக்னா பிஸ் ஸாலிஹீன்.
யல்லா துருக்கியில யமனில அங்க யாரெல்லாம் மௌத்தானார்களோ அவர்கள் அனைவரும் சொர்க்கவாதி ஆக்கிடுவாய் அல்லாஹ். அவர்களை வைத்து எங்களுக்கு படிப்பினை தந்தருள்வாயாக. அவர்களை வைத்து எங்களுக்கு உணர்வூட்டுவாயாக. யல்லா அந்த காட்சிகளை நாங்கள் பார்த்து விட்டோம் யல்லா. எங்களுடைய தொலைபேசியில் அந்த காட்சிகளை பார்த்திருக்கிறோம் யல்லா. இன்னும் உள்ளம் நிரங்கவில்லை யல்லா. இன்னும் நாங்கள் தயாராகவில்லை யல்லா. மௌத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யல்லா. சக்கராத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யல்லா. யல்லா இடிபாடுக்குள் யாரெல்லாம் சிக்கியிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் மீட்டிடுவாயாக. அந்த முஸ்லிம் நாட்டை பாதுகாப்பாயாக. கலீபாக்குடைய ஆட்சி முடிந்த அந்த துருக்கியை பாதுகாப்பாயாக. யல்லா அந்த நாட்டை யல்லா சௌகரியமாக ஆக்கிடுவாயாக. அந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு பொறுமையை கொடுப்பாயாக. அவர்களுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய மக்கள் ஆக்கல்வாயாக. அப்படியான தண்டனைகள் எங்களுக்கு தந்திடாதயா அல்லாஹ். அப்படியான வேதனைகள் எங்களுக்கு தந்திடாதயா அல்லாஹ். யா அல்லாஹ் தேவையோடு இருக்கின்றோம் யா அல்லாஹ். தௌபாவை நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றோம் யா அல்லாஹ். நாங்கள் செய்த தொழுகைகள் கபூலா என்பது எங்களுக்கு தெரியாது யா அல்லாஹ். நாங்கள் கேட்ட துவாக்கள் கபூலா என்று தெரியாது யா அல்லாஹ். எங்களுடைய எல்லா அமல்களையும் நீ மறைச்சு வச்சிருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் பாவிகளா இருப்போம் யா அல்லாஹ். பாவத்தோடு மௌத்தாக விட்டும் பாதுகாப்பாயாக. ரப்பே ரஹ்மானுடைய ஆரோக்கியத்தை தந்தருவாயாக. பலமான ஆரோக்கியத்தை தந்தருவாயாக. கண் பார்வை தந்தருவாயாக. உள்ளத்தை திறந்து விடுவாயாக. தொழுகையாளி ஆக்கிடுவாயாக. ரமலான் வர இருக்கிறது அல்லாஹ். அந்த ரமலான சங்கிப்படுத்தக்கூடிய மக்கள் ஆக்கிடுவாயாக. ரப்பனா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பியானி ஸகீரா. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.